ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக, தைரியமாயிருப்பீர்களாக, சமாதானமாயிருப்பீர்களாக. கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு பிற்பாடு மறுபடியுமாய் உங்கள் மத்தியிலே தேவ வசனத்தோடு வர கர்த்தர் உதவி செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கப் போகிறேன். அதற்கு முன்னதாக இன்று, நாளை, மறுநாள், அதாவது செவ்வாய், புதன், வியாழன், இந்த 3 நாட்களும் சபையில் மாலை 6:30 மணிக்கு விசேஷித்த வருஷ கடைசி கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. பாஸ்டர் ஜான் சாமுவேல் அவர்கள் தேவ வார்த்தையை கொடுப்பார்கள். வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக செல்வோம். வருஷ கடைசிக்கு வந்துட்டோம், 11 மாதங்களை கடந்துட்டோம். இன்னும் சில நாட்களிலே நாம் 2022க்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தேவன் நம்மை நடத்தி வந்த வழிகளெல்லாம் யோசித்து பார்த்தால், சங்கீதக்காரன் ஒரு சங்கீதத்தில் விதமாக சொல்லியிருக்கிறான், தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டப்பட்டார், அந்த கஷ்டங்களிலிருந்தெல்லாம் கர்த்தர் அவரை எப்படி விடுவித்தார். கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவரின் சத்தத்தை கேட்டார், என் விண்ணப்பத்தை கேட்டார், அவரிடத்தில் அன்பு கூறுவேன், என்னெல்லாம் எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி ஹி வாஸ் லுக்கிங் பேக், ரிகலெக்டிங் அப் வாட் இஸ் கான் த்ரூ, தன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த வழிகளிலெல்லாம் கடின பாதையிலெல்லாம் கடந்து சென்றார் என்கிறது குறித்து யோசித்தார். அதை யோசித்து பார்த்து அந்த கடின பாதைகளிலெல்லாம் கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவருக்கு தந்த ஜெயத்தை, விடுதலை கண்டு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அதாவது 12-13 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன், நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவே செலுத்துவேன். திஸ் வாஸ் இஸ் டிசிஷன். எப்போ அவன் பட்ட பாடுகளின் நடுவிலெல்லாம் கர்த்தர் அவனுக்கு பாராட்டின அன்பு, தந்த விடுதலை, ஜெயம் எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது, இதுக்கு நான் ஆண்டவருக்கு என்னத்தை செலுத்த முடியும், ஒன்று எனக்கு கொடுக்கறதுக்கு இல்லையே. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த 11 மாதம் 25 நாள் கர்த்தர் நமக்கு செய்த எல்லாத்தையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நமக்கு அவருக்கு, நாம் அவருக்கு என்னத்தை செலுத்த முடியும் என்று கேட்டுவிட்டு பதிலும் சொன்னான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். என் கையில் ரட்சிப்பின் பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுவேன். ஏனென்று கேட்டால், இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை மற்றவர்கள் பார்க்கும்போது, இந்த சங்கீதக்காரனு கர்த்தர் எத்தனை நன்மை செய்திருக்கிறார், இப்போ அவன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நடக்கிறானே என்று சொல்லி ஆச்சரியப்படுவார்கள். நீங்கள் நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இந்த நாட்களில் கடந்து சென்று அவருக்கு நன்றி சொல்லுவோம். மாத்திரமல்ல, அவருக்கு செலுத்தின பொருத்தனைகள் எல்லாம் கூட ஒரு புதிய பொருத்தனை அவருக்கு முன்பாக செலுத்துவோம். அந்த நாட்களில் அதை வைத்து தேவநாயக கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆகையினால உங்களுடைய கரங்களில் தேவன் தந்திருக்கிற சகல விதமான நன்மைகளின் நினையுங்கள், அவருக்கு நன்றி சொல்லுங்கள், பொருத்தனைகளை செலுத்துங்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இந்த வருஷம் முடிகிறதுக்கு. அதுக்குள்ளே கர்த்தாவை நான் எந்தெந்த இடத்துலலாம் நன்மை செய்யாமல் போனேனோ, எங்கே எப்போல்லாம் நான் ஸ்தோத்திரம் செய்யாமல் போனோம், அதெல்லாம் எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உமக்கு பின்னாலே சில எனக்கு உதவி செய்யுங்க சொல்லுவீங்களா? பரிசுத்த பிதாவே, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே திரும்ப முடிய பாதப்படியில் வருகிறோம். இந்த 11 மாதங்கள் 27 நாட்கள் எங்களை நடத்தி வந்த வழிகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ள உதவி செய்யும். தேவ நாமத்தை மேம்படுத்தும். உங்களுடைய வரைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். மற்றவர்களை ஆயத்தப்படுத்த எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு முறை கூட சொல்கிறேன், கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக நீங்கள் ஒன்றுமே செலுத்த முடியாது. ஆனால் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.